ஜோதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். கரியதோ நன்மை மிக மிக கண்டாவை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி கண்டாவை துதிப்போமே. தூரம் இருந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. தூரம் இருந்த சீயோனே ஆறுங்கள் அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினது. இந்த அருமையான அற்புதமான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களை திரும்ப கட்டட்டும். ஆண்டவரே, உடைய வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. உடைய திவ்ய வசனங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்தீரே, அந்த திவ்யமாய் ஆண்டவரே அது எங்களுடைய இதயத்திலே ஆண்டவரே உறுதிப்பட ஆண்டவரே எழுதப்பட வேண்டும் சுவாமி. அதற்காக உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. கருவி தாங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளில் ஆதியாகமம் முதற் புத்தகத்தின் கிட்டத்தட்ட கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறோம். ஆதியாகமத்திலே தேவனுடைய வார்த்தையானது இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவருக்காக படைத்தது. அது மட்டுமல்லாமல் மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, ஆபிரகாமின் அழைப்பு, ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபினுடைய வாழ்க்கை, யோசேப்பினுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் பார்த்து வந்தோம். இந்த ஆதியாகம புத்தகத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான, ஒரு திவ்யமான ஒரு வாழ்க்கை. தேவனையே தன்னுடைய பலனாகவும், தேவனையே தன்னுடைய நோக்கமாகவும், எல்லா தருணத்திலும் அவரை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தின் தூணாக, கேடகமாக அவன் கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை நாம் பார்த்தோம். ஈசாக்கு ஆண்டவரை நம்பி இருந்த அந்த வாழ்க்கையை பார்த்தோம். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சரிவுகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரையே அவன் பற்றி கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். இந்த ஆதியாகமத்தின் முடிவிலே நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை யோசித்தோம். பயங்கரமான கஷ்டங்களும் தீமைகளும் நிறைந்த அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தீமையெல்லாம் நீக்கி அதை நன்மையாய் மாற்றி அவருடைய சந்தோஷத்தை அவனுடைய இதயத்திலே வைத்திருந்தார். அந்த சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு உத்தமனாய் அவனை மாற்றியது என்று பார்த்தோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், அந்த தரிசனத்தை அவன் முதிர் வயது வரைக்கும் எவ்வளவாய் அதை பாதுகாத்து அந்த எகிப்து தேசத்திலே தேவனின் அந்த தரிசனத்தை தன்னுடைய இதயத்தில் சுமந்தவனாய் அவன் நடந்து கொண்டிருந்தான். வித்தியாசமானவனாய் இருந்தான், வேறுபட்டவனாய் அவன் இருந்தான். அவன் மட்டுமல்ல, தேவ ஜனமும் அவனாலே பிரயோஜனப்படுத்தப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு, அவர்களுக்கு அந்த பஞ்சகாலத்தில் வரும்போது தானியத்தை குறித்து கொடுத்து அவன் பராமரித்ததை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவனுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு எப்படியாய் மறுபடியும் அவர்கள் சகோதரர்களை சந்தித்தான். இதெல்லாம் அதிகமாய் விலாவரியாக வேத வகுப்புகளிலே ஸ்டடி பண்ணப்படுகிற காரியங்கள் என்பதினாலே நான் அதை விடுத்து விட்டேன். இன்றைக்கு அந்த கடைசி சாப்டர்ல சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 50வது அதிகாரம், ஆதியாகமும் 50வது அதிகாரம் 15லிருந்து அந்த 50வது அதிகாரம் இறுதி வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா புல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு புல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு இப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். யோசேப்புடைய வாழ்க்கை இவ்வளவாய் முடிந்தது. பிலேயாம் என்ற ஒரு மந்திரவாதி உங்களுக்கு தெரியும். அந்த மந்திரவாதி இஸ்ரவேல் புத்திரை சபிப்பதற்காக அவனுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு ராஜா அவனை கூட்டி வந்தான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிலேயாம் மூலமாக பேசினார். அந்த நிறைய ஆசீர்வாதமாய் சாபத்தை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் அவன் மாற்றி போட்டார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மரணம் மாதிரி என்னுடைய மரணம் இருக்க வேண்டும். அவ்வளவு சமாதானமான ஒரு மரணம் யோசேப்பிற்கு இருந்தது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தனக்கு கொடுத்த காரியத்தை தரிசனமாய் சிறு வயதிலே கண்டான். அந்த தரிசனத்தை தொடர்ந்து சென்றான். இறுதி மட்டும் அந்த தரிசனத்தை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டான். அவருடைய அன்பு மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தது. வாழ்க்கையில யோசேப்பு மாதிரி யாருமே சக்சஸ்ஃபுல்லாய் இருந்தது கிடையாது. உலகத்துல ஒரு பெரிய பதவிக்கு அவன் போனான். உலகத்திலே அவனால எவ்வளோ பெரிய ரட்சிப்பு இந்த உலக மக்களுக்கு கிடைத்தது. ஆனாலும் இந்த எல்லா சக்சஸும் அவனை தீண்டாதபடி அவனுடைய இதயம் தேவனுடைய தரிசனத்தால் நிறைந்திருந்தது, தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருந்தது. இது எப்போ நடந்தது? அவன் வாழ்க்கையில எவ்வளவோ முறை எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் கீழே கீழே மிகவும் விழுந்து கொண்டே போனான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய மாணவர் ஒருவரிடத்திலே, அவர் என்னுடைய ஆய்வகத்தில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அவரிடத்துல நான் பேசிக்கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு சென்னையில நடந்த காரியங்களே மறுபடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் முயற்சி எடுத்து நாம் மேலே வர வேண்டும் என்று நினைத்தாலும் எவ்வளவோ காரியங்கள் நம்மளை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது, அவமானப்படுத்துகிறது, வேதனைகளுக்குள்ளாய் கொண்டு செல்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி இருந்தது. குழிக்குள்ளாக அவன் விழுந்தான். அவங்க அப்பா வெகு தூரத்தில் இருந்தார். அவனை எடுத்து தூக்கிவிட யாருமே கிடையாது. குழியிலிருந்து மேலே பலவந்தமாய் எடுக்கப்பட்டான். மறுபடியும் போத்திபாரின் மனைவியினாலும் போத்திபாரினாலும் பாதாள சிறையில் இன்னும் ஆழமாக விழுந்தான். அதிலிருந்து வர முயற்சி செய்தான். முதல் முறையாய் முயற்சியில அது பலனற்று போயிட்டு 2 வருடம் கழித்து திரும்ப ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். நம்ம சென்ற வாரத்திலே பார்த்தோம், ராஜாவுக்கு முன்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயம். நன்றாக எண்ணி பாருங்கள். ஒருவேளை அவன் சொன்ன அந்த கனவின் படி நடக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். 7 வருட காலங்கள் பயங்கரமான செழிப்பு இருந்தது. செழிப்பிற்கு பிறகு பஞ்சம் வந்தால்தான் யோசேப்பினுடைய தலை தப்பும். பஞ்சம் வராட்டா என்ன நடக்கும்? அது எவ்வளவு பெரிய ரிஸ்க், யோசித்து பாருங்க. தேவனுடைய தரிசனத்தை இதயத்திலே வாங்கின மனிதர்கள், தேவனோடு நடக்கும் அனுபவம் பெற்ற மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார் என்ற ஒரு நிர்பந்தம், ஒரு நிர்ணயம் அவர்களுக்குள் இருக்கிறது. அது எந்த அளவிற்கு அவனுக்கு தைரியமா அதை எக்ஸிக்யூட் பண்றான் பாருங்க. 7 வருட காலம் தானியங்களை சேமிப்பதற்காக பெரிய பெரிய அம்பாரங்களை கட்டுவது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், அதுக்கு எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு உழைப்பு தேவை. ஒரு பெரிய தேசத்தையே அவன் தன்னுடைய வார்த்தைகளினாலே இப்படித்தான் நடக்க போகிறது, அதனால தயாராகுங்கள் என்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அவன் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாய் இருந்திருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தமிழிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், நாவசைந்தால் நாடசையும் என்று சொல்லி. யோசேப்பினுடைய நாவுக்கு அந்த நாட்களில உலகமே அசைந்தது. அந்த மாதிரியான ஒரு பவர் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. எகிப்து தேசம் எங்கும் சுற்றினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பயங்கர பிஸியாக இருந்தான், கடுமையாக உழைத்தான். ஒருவேளை நம்ம இந்த வேதத்துல இன்னைக்கு வாசித்த வசனங்களின்படி நம்ம பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்களுக்கு, அவனுடைய உறவினர்களுக்கும் அவனுக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்தது மாதிரி தெரியல. ஏனென்றால் அவர்கள் பயந்து நடுங்கிறாங்க. ஆளனுப்பி அவங்க யாக்கோபினுடைய மரணத்திற்கு பிறகு பயந்து நடுங்குகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி வராத மாதிரி தான் தெரியுது. ஏன் ஈக்குவாலிட்டி வராது? யோசேப்பு அவர்களை ஏற்றுக்கொண்டால் கூட சகோதரர்கள் அவன் நிஜமாவே மன்னித்தான் என்று சொல்லி நம்புவது ரொம்ப கடினமான ஒரு காரியம். சில சமயம் நமக்கு விரோதமாய் சிலர் நிறைய காரியங்களை செய்யும் போது நம்ம அதெல்லாம் மன்னித்து விட்டு அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று நம்ம எவ்வளவுதான் செஞ்சா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கள மாதிரி நம்மளே நினைச்சுப்பாங்க. அவர்கள் மன்னிக்காததினாலே நாமும் அவர்களை மாதிரி மன்னிக்காமல் இருப்போம் என்று நினைத்து விடுவார்கள். அதனால வெகு தீமை செய்வார்கள். எங்கே பயம் இருக்கிறதோ, எங்கே சந்தேகம் இருக்கிறதோ அந்த இடத்துல தீமையும் இருக்கும். எவ்வளவோ தீமை செய்தார்கள். 30 வருடத்திற்கு முன்பாக தீமை செய்ததெல்லாம் மன்னித்துட்டு நாம அவர்களை மறுபடியும் சகோதரர்களாக, நண்பர்களாக ஏற்றுக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனா அந்த நேரத்துல கூட அந்த பழசுல நம்ம மேல இருந்த வெறுப்பை இன்னும் சுமந்து கொண்டு இருப்பவர்கள் எத்தனையோ பேர். நாம நினைப்போம், ஐயோ நம்ம நம்மளுக்கு அவ்வளவாய் தீமை செய்தார்கள், ஆனாலும் இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் மறந்து விட்டோம், நாம் ஒப்புரவாகி விட்டோம் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். யோசேப்பிற்கும் யோசேப்பின் சகோதரர்களுக்கும் அந்த பிளவு இருந்தது. இவன் போய் அவங்க யாக்கோபு இந்த மாதிரி இருந்து விட்ட பிறகு அவங்க பயந்து போய் ஆள் வைத்து சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி நாங்க செஞ்சதெல்லாம் மனசுல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது வேதத்துல போட்டிருக்கு, யோசேப்பு அழுதான் என்று போட்டிருக்கு. ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, யோசேப்பு ஒரு வேளை அவன் நினைச்சிருப்பான், நம்ம என்னதான் நல்லது செய்தார் கூட இன்னும் என்னை தீமை செய்வேன் என்று சொல்லி சந்தேகப்படுகிறார்களே, இவர்கள் மாறவே இல்லை. ஒரு காலத்துல எவ்வளவோ வருடங்களுக்கு முன்பாக நான் சிறு வயதாய் இருக்கும் போது என்னுடைய சகோதரர்களாகி இவங்க தான் என்ன செய்தாங்க, நான் தீமைக்கு காரணம் என்று சொல்லி என்னை இந்த உலகத்தின் அந்த ஃபேஸ் ஆஃப் எர்த்திலிருந்தே அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி குழியிலே தள்ளினார்கள். எதுக்காக ஒரு மனிதனை அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேதனையான ஒரு சகோதரன் என்று தெரிந்து கூட அப்படி எல்லாம் செய்யறோம்னா நம்மளுடைய உள்மனது என்ன நினைக்குதுன்னா, இவன் தீமை செய்கிறவன், இவன் திமிர் பிடித்தவன், நமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், நம்முடைய இதயத்திலே பொறாமையை தூண்டுகிறதுனாலே நம்மளை வேதனைக்குட்படுத்துகிறவன் என்று என்னுடைய இதயம் தீர்மானித்து அந்த இதயம் என்ன செய்கிறது, இந்த மாதிரி ஆட்களை பூமியிலிருந்து நீ அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி நமக்கு கட்டளை கொடுக்கிறது. அந்த கட்டளையின்படி நம்ம என்ன செய்யறோம், அவர் அந்த மனிதர்களை அகற்றி விட வேண்டும் என்று விரும்புகிறோம். இதே மாதிரிதான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் செய்தார்கள். ஏன் கொலை செய்கிறார்கள், ஏன் கேரக்டர் அசாசினேஷன் செய்றாங்க? ஆபேலை காயின் எதற்காக கொன்று போட்டான்? ஆபேலை காயினுடைய இதயம் என்ன சொல்லியது, காயினுடைய அந்த உள்மனது என்ன சொல்லியது என்றால், இவன் இருக்கும் வரை உனக்கு வாழ்வு இல்லை, உனக்கு தீமை செய்வான் இவன், அதனால நீ இவனை அகற்றி விட வேண்டும். திடீரென்னுட்டு கடவுள் ஆபேலை திரும்ப உயிரோடு எழுப்பி இதே காயின் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். காயின் தேவன் மறுபடியுமாய் ஆபேலை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டார் என்றதுனால மாறி இனிமே ஆபேலால் தனக்கு எந்த தீமையும் வராது என்று ஒரு நாள் நினைக்க மாட்டான். தேவன் பெரிய அதிசயத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில செய்தார். இவ்வளவு பயங்கரமாய் தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த யோசேப்பு தனக்கு இந்த மாதிரி அப்பா இறந்து போன பிறகு தனக்கு இப்படி தீமை செய்வான்னு நினைச்சுக்கிறாங்க பாருங்க. அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு காரியம், யோசேப்பை மறுபடியுமாய் அழ வைத்த காரியம். எத்தனை முறை யோசேப்பை அழ வைக்கிறாங்க பாருங்க. குழியில தூக்கி போடுறாங்க, அப்போ அழுது கெஞ்சி மன்றாடுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் தூக்கு மேடைக்கு போகும்போது கூட கண்ணில் ஒரு துளி தண்ணி கூட இல்லாதபடி போவாங்க, அவ்வளவு வெறுப்போட. நான் சில பேரை பார்க்குறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது, தீர்ப்புக்கு வரும்போது அவர்களுடைய முகத்திலே ஒரு சலனம் கூட இருக்காது. ஆனால் வேதத்தில் அப்படி போடல, கெஞ்சி மன்றாடினான், என்னை விட்டு என்னை உங்களிடத்திலிருந்து பிரித்து விடாதீர்கள், எங்க அப்பாவின் இடத்திலிருந்து பிரித்து விடாதீர்கள் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கொஞ்சம் கூட இரக்கம் வைக்காமல் அவன் தீமை செய்கிறவன் என்று சொல்லி தீர்த்து, பொறாமையினாலே சாவுக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு ஒருவேளை அவனுடைய பிரதர்ஸ் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அவன் போர்த்திபார் இடத்துல சொல்லியிருக்கலாம், போர்த்திபாருடைய மனைவிக்கு கூட அது தெரிந்திருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல நம்ம வேதனைப்படுத்தப்பட்ட அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்ததுன்னு வச்சுங்க. அவங்க அதெல்லாம் பார்த்து அவங்க என்ன செய்யறது இல்ல, அடடா இவங்க இவ்வளோ கடினப்பட்டு இவ்வளோ நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க, இவ்வளோ கடினமான பாதையிலே வைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மீது பரிதாபப்படுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகம் அப்படி நினைப்பதில்லை. போர்த்திபாருடைய மனைவி அந்த மாதிரி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை யோசேப்பினிடத்துல சொல்லும் போது, யோசேப்புக்காக யாருமே முன்வந்து அவனுக்கு உதவி செய்யவில்லை என்பதை பாருங்க. அதாவது முதல் முறை அவனை குழியில தள்ளும் போது கூட ரூபன் அவன் எப்படியாவது இவங்கள சகோதரர்கள் கையில இருந்து தப்பி வச்சிடணும்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறதாக வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பயங்கரமான இந்த குற்றச்சாட்டை யோசேப்பின் மேல போட்ட உடனே அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்வதற்கு யாரும் வந்ததாக வேதத்துல இல்லை. அப்போ கொஞ்ச நஞ்சம் இருந்த சப்போர்ட் இருக்கிற அளவுக்கு கூட இப்ப இல்ல. வாழ்க்கையில யோசேப்பினுடைய பாதைகள் எப்படி இருக்குது பாருங்க. தேவன் அவனை உயர்த்தும் மட்டும் அவனுடைய நிலைமை கீழே 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 தான் போய்கொண்டிருந்ததே தவிர கொஞ்சம் கூட வெளிச்சத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தன்மை இருந்தது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முதிர்ச்சி, ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் அவனுக்கு என்ன சொல்லிதுன்னா, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில என்ன சொன்னார்னா, எல்லாவற்றுக்கும் காரணம் தேவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு தேவன் எல்லாவற்றையும் செய்தார். அவன் செய்தான், இவன் செய்தான், அவன் தீமை செய்தான், இவன் தீமை செய்தான் என்று சொல்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அனுமதித்தார். அவங்கெல்லாம் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கும் போது அந்த சர்ச் பாஸ்டர் இப்படி அற்புதமா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, எகிப்திற்கு போவது தேவனுடைய சித்தமா இருந்தது. அதனால தேவன் என்ன செய்தாராம், எகிப்திற்கு யோசேப்பை அனுப்புவதற்காக அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனுடைய சகோதரர்களை வைத்து டிக்கெட் வாங்கி கொடுத்தாராம். தேவன் மனிதர்களுடைய பொறாமை தனத்தை, மனிதர்களுடைய வெறுப்பை கூட தன்னுடைய சித்தத்தை உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக அவர் பிரயோஜனப்படுத்துகிறார். நான் சில நேரங்களில் நினைப்பேன், எனக்கு ஒருவேளை சென்னையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அங்கேயே நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். இன்னொரு ஆய்வகத்தை நாங்க சரிப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த இடத்துல நான் அப்போ என்னுடைய மாணவரிடத்துல சொல்லி கொண்டிருந்தேன், இந்த இடம் கிடைச்சா நமக்கு பிரச்சனையே இல்லை, மழை வந்தா ஒழுகாது, நல்ல ஸ்ட்ராங்கான பில்டிங் இது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அதை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தோம். அப்பதான் அவங்க அந்த இடத்தை எடுத்து வேறொருவருக்கு கொடுத்து விட்டார்கள். அப்போ அது எனக்கு பயங்கர வேதனையா இருந்தது. ஒருவேளை அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருந்தால் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். இங்க யாருமே பிரச்சனைப்படாமல் இருந்தால் இன்னொரு ஒரு பெரிய லேபை நிர்மாணித்திருக்க மாட்டேன். அப்போ வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளின் மூலமாகவும் தேவன் தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாம எவ்வளவு அச்சீவ் பண்றோம் என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதனாலதான் அன்றைக்கு அழுத அந்த யோசேப்பு அதே மாதிரி வாழ்க்கையில பெரிய பதவிகளை பார்த்த அதே யோசேப்பு இப்போ அந்த சகோதரர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே என்று அவனுடைய கண்களே கண்ணீர் அழுகிறான். அந்த மாதிரி இலகிய மனது அவனுக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் காரியங்களை தேவன் தன்னுடைய சித்தத்திற்காக இதை அனுமதித்தார். மனிதர்கள் இதுல வெறும்னா ஒரு பாத்திரங்களாக நடந்து போகிறார்கள் என்று நினைக்கிறோமா? இல்ல இந்த மனிதன் இதை செய்தான், இவங்க இதை செய்தார்கள், இதை நம்ம மறக்க கூடாது, இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறோமா? வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். இது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அருமையா இன்னைக்கு சாட்சி சொன்னார்கள் சகோதரர்கள். அவங்க எப்படி ஆண்டவருடைய அற்புதமான அவருடைய அன்பை எப்படி பகிர்ந்து கொண்டார்கள் என்று அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஒன்றுதான் வாழ்க்கையில முக்கியம். தேவனுடைய அந்த நாம மனிதர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அவரை பற்றி மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும். அது அதை தவிர இந்த உலகத்துல வேற எந்த காரியமும் பெரிய காரியமே கிடையாது. யோசேப்புக்கு அது தெரிந்திருந்தது. அவருடைய வார்த்தைகள் முக்கியம், அவருடைய தரிசனம் முக்கியம். அதனாலதான் அவன் என்ன சொன்னா, எனக்கு பெரிய நினைவகங்களை கட்டி வைங்கன்னு சொல்லல, என்னுடைய செல்வத்தை எல்லாம் வைத்து ஒரு பெரிய பல்கலைக்கழகங்கள் கட்டுங்கன்னு சொல்லல, பெரிய ஆஸ்பத்திரி கட்டுங்கன்னு சொல்லல. அவன் என்ன செய்தான், ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்தான். என்ன செய்தான், என்னுடைய எலும்புகளை நீங்க தேவன் உங்களை விடுதலை செய்வார், அந்த விடுதலை செய்த போது எலும்புகளை நீங்க கொண்டு போங்க. இது ஆஸ்பத்திரி கட்டுறதை விட, பல்கலைக்கழகம் கட்டுகிறதை விட ஒரு பயங்கரமான பெரிய வேண்டுகோள். 400 வருடங்களாக 300 வருடங்களாகும் 500 வருடங்களாகும் இவங்க எல்லாரும் அவங்க என்ன செய்யணும், அந்த எலும்புகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கிறோம். அதை அவங்க செய்யறாங்க. தேவன் அந்த தரிசனத்தை அழித்து போடாமல் நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த நீதிமானுடைய எலும்புகளை அவர் காப்பாற்றினார். அவன் சொல்லும் போது அவர் கேட்டார். அதனாலதான் அவர்கள் புறப்பட்டு போகும்போது யோசேப்புடைய எலும்புகளை சுமந்து போனார்கள். எலும்புகள் மட்டும் அந்த தரிசனத்தை சுமந்து போனார்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி போச்சு. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோடு யோசேப்பின் எலும்புகளும் போயிற்று. நம்முடைய வாழ்க்கை யோசேப்புடைய வாழ்க்கை மாதிரி இருக்க நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஒரு அருமையான அற்புதமான ஆண்டவரே, ராஜா பக்தனுடைய வாழ்க்கையை தியானிக்க கிருபை செய்தீங்களே அப்பா. என்னுடைய வாழ்க்கை யோசேப்புடைய வாழ்க்கை மாறி தரிசனம் நிறைந்ததாகவும், வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த அந்த பிரச்சனைகள் அந்த துன்பங்கள் எங்களை வாரிக்கொள்ளாமல் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாங்க சுவாமி, தாங்க சுவாமி, தாங்கப்பா. உடைய குமாரன் மாதிரி மன்னிக்கத்தக்க இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உடைய தரிசனங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே ஏந்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமை மாதிரி மாற்றுங்க ராஜா. யோசேப்பு பார்த்த மாதிரி ஆண்டவரே பின்னால் நடக்கக்கூடிய காரியத்தை அவன் அறிந்து விசுவாசத்தினால என்னுடைய எலும்புகளை சுமந்து செல்லுங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய வாழ்க்கை கூட சுவாமி உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்பதை குறித்ததான தீர்மானத்தினால எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் நான் செய்யக்கூடிய எல்லா முடிவுகளையும் எடுக்க எங்களுக்கு உதவி செய்தலும். உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலும். உடைய தரிசனத்தினால எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே கிருபையே கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான்